T24 சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நாங்கள் இன்றைய தினம் அதாவது தமிழர் தாயகத்தில் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரசித்தமான நகரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கிளிநொச்சி நகரத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம். இந்த வகையில் வந்து குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்களாக இருப்பினும் சரி, அல்லது வந்து தமிழர் தாயக உறவுகளாக இருப்பினும் சரி, இவர்கள் அனைவரும் மனதில் பதிந்த என்றுமே மறக்க முடியாத ஒரு உணர்வுள்ள வார்த்தை தான் இந்த கிளிநொச்சி என்னும் ஒரு இந்த நகரம். எனவே இந்த நகரத்தில் காணப்படக்கூடிய இயற்கை வளங்களால் சூழப்பட்ட ஒரு கிராம பகுதிக்கு நாங்கள் இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்றோம். அதனுடைய பெயர் உருத்திரபுரம். எனவே இந்த உருத்திரபுரம் தொடர்பான மேலதிக சிறப்புகள் என்னென்ன இங்கு உள்ளன என்பது தொடர்பாக பின்வரும் காணொலிகள் மூலமாக நாங்கள் கண்டுகொள்வோம். வாருங்கள். நாட்டிசையும் கடலால் சூழப்பட்ட இலங்கை தீவில் ஈழம் என அழைக்கப்படும் தமிழரின் பாரம்பரிய தாயகத்தின் வடக்கே யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு தெற்கிலும், கிழக்கே முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும், வவுனியா மாவட்டத்திற்கு வடக்கேயும், மன்னார் மாவட்டத்திற்கும் கடலுக்கும் கிழக்கிலும் இடைப்பட்ட மாவட்டமே கிளிநொச்சி மாவட்டமாகும். கிளிநொச்சி மாவட்டம் இயற்கை அன்னை உவந்தளித்த நீர்வளமும் நிலவளமும் ஒருங்கே அமைந்த விவசாய மாவட்டமாகும். இலங்கை தீவின் பாரிய குளங்களில் ஒன்றான இரணைமடு குளம் இங்கே அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இக்குளத்தின் மூலம் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் நீர்ப்பாய்ச்சப்பட்டு நெற்பயிர் செய்கைக்கு உட்படுத்தப்படுகின்றது. இந்தியாவிற்கு தஞ்சை மாவட்டம் நெற்களஞ்சியமாக திகழ்வது போல கிளிநொச்சி மாவட்டமும் இலங்கை தீவில் நெற்களஞ்சியமாக திகழ்கின்றது. வடபகுதி மக்களுக்கு, அதாவது யாழ்ப்பாண குடாநாட்டு மக்களுக்கு சோரிடும் நெற்களஞ்சியமாக இந்த கிளிநொச்சி மாவட்டம் திகழ்கின்றது. 1930 இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட குடியேற்ற திட்டங்களுக்கு முன் வரலாற்றிற்கு முந்தைய காலத்திலிருந்து கரைச்சி பிரிவின் சில பகுதிகளில், குறிப்பாக முரசுமோட்டை, ஊரியன், கண்டாவளை, கலவட்டித்திடல், குஞ்சு பரந்தன், உருத்திரபுரம் ஆகிய பகுதிகளில் மிகவும் நாகரிகம் மிகுந்த மிக பழமையான வதிவிடங்கள் அமைந்திருக்கின்றன. இவை இன்றும் பழைய கமம் என்றே அழைக்கப்படுகின்றன. ஆரம்பத்தில் இலங்கையில் கடலை அண்டிய பகுதிகளிலேயே மக்கள் வாழ்ந்திருக்கின்றனர். நீர்கொழும்பு முதல் மன்னார், யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, பொத்திவில் வரை தமிழர்களும், கதிர்காமம், ஹம்பாந்தோட்டை, மாத்தறை, ஹாலி, கொழும்பு வரை சிங்களவர்களும் வாழ்ந்து வந்ததாக பழங்கால சரித்திரங்கள் கூறுகின்றன. பின்னர் இப்பகுதிகளின் அரசர்களிடையே இடம் பிடிக்கும் யுத்தம் காரணமாகவும், வெளிநாட்டவரின் வருகை காரணமாகவும் மக்கள் உள் பிரதேசங்களான அனுராதபுரம், புலநறுவை, கண்டி, இரத்தினபுரி போன்ற பகுதிகளில் தாம் மறைத்து வாழவும் தம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் குடியேறினார்கள். இதுபோன்றே யாழ்ப்பாண குடாநாட்டில் வசித்த மக்கள் குடாநாட்டின் எல்லை கடலை கடந்து அதன் கரை பகுதிகளில் குடியேறிய காரணத்தால் அப்பகுதிகள் கரைச்சி பகுதி என அழைக்கப்படலாயிற்று. இக்கரைச்சி பகுதியில் அமைந்துள்ள ஆலயங்கள் மிக பழமையானவை. உருத்திரபுரம் கிராமம் இக்கிராமங்கள் எல்லாவற்றிற்கும் மிக பழமையானது என்பதை பல சான்றுகள் உறுதிப்படுத்துகின்றன. இக்கிராமம் வரலாற்று சிறப்புமிக்க சிவ பூமியாகும். இலங்கையில் பல சிவாலயங்கள் இருந்திருக்கின்றன. தேவார காலம், அதாவது நாயன்மார்கள் காலத்திலேயே அவர்களால் பாடல் பெற்ற மன்னாரில் உள்ள திருக்கேதீஸ்வரம், திருகோணமலையில் உள்ள கோணேஸ்வரர், பாடல் பெறாத சிலாபத்தில் உள்ள முனீஸ்வரம், திருப்புகழ் கால கதிர்காமம் என்பன பழைய ஆலயங்கள் என்பது வரலாற்று சான்று பகர்பவை. இவ்வாலயங்களின் காலத்திலும் உட்பட்ட சாலத்திலேயே உருத்திரபுரம் உருவாகியிருப்பதாக அறிய முடிகிறது. கிளிநொச்சி மாவட்டத்தின் A9 வீதியில் காணப்படும் கரடிப்போக்கிலிருந்து மேற்கு நோக்கி செல்லும் ரெய்லர் வீதியினூடாக 3 மைல்களிலிருந்து 7 மைல்கள் வரையான வீதியின் இரு புறமும் உள்ள பகுதியே உருத்திரபுரமாகும். இதன் மேற்கு புற எல்லையிலேயே மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகியவற்றுடன் அமைந்திருப்பதே உருத்திரபுரீஸ்வரம் சிவாலயமாகும். இதன்படி இந்த கிராமத்தின் அழகையும் இதனுடைய கலாச்சாரத்தினையும் தொடர்ந்து நாங்கள் நோக்குவோம். கரைச்சி பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியாக காணப்படுவதுதான் இந்த உருத்திரபுரம் கிராமமாகும். இந்த உருத்திரபுரம் கிராமமானது 4 கிராம சேவகர் பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. குறிப்பாக கிளிநொச்சியில் காணப்படக்கூடிய மிக பெரிய குளமான இரணைமடு குளம் மூலமாக இங்கு தொடர்ச்சியாக நீர் கிடைப்பதனால் இங்கு காணப்படக்கூடிய வாய்க்கால் மூலமாக வந்து நீர் தொடர்ச்சியாக கிடைப்பதனால் இங்கு சிறுபோகம் மற்றும் பெரும்போகம் முதலானவற்றின் பயிற்சிகை நடவடிக்கைகள் வந்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக வந்து இது இந்த கிராமத்தினுடைய முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் வாய்ந்த ஒரு அம்சமாக காணப்படுகிறது. குறிப்பாக வந்து இங்கு தொடர்ச்சியாக நீர் கிடைப்பது வந்து இந்த கிராமத்தில் வந்து ஒரு இயற்கை தன்மையை, பசுமை தன்மையை பேணுவதற்கு ஒரு முக்கிய ஆதாரமாக இருப்பது இந்த கிராமத்தினுடைய மற்றும் ஒரு சிறப்பு அம்சமாக இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். Thank you.
2009 ஆண்டு இறுதி யுத்தத்தின் போதாக வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கு மீள்குடியமர்த்தப்பட்டாலும் அந்த யுத்தத்தின் பின்னராக வந்து மீளெழுச்சி கண்ட ஒரு கிராமமாகவே இந்த கிராமம் காணப்படுகின்றது. குறிப்பாக பொருளாதார ரீதியாகவும் சரி அல்லது வந்து கல்வி ரீதியாகவும் சரி இப்போது வரையில் ஒரு முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிராமமாகவே வந்து இது காணப்படுகின்றது. குறிப்பாக கல்வி நிலை வளர்ச்சி தொடர்பாக பார்க்கும் பொழுது இங்கு பிரதானமாக 3 பாடசாலைகள் காணப்படுகின்றன. இவற்றினுடைய அதாவது இந்த கிராமம் சார்ந்த அபிவிருத்தியில் வந்து இந்த 3 பாடசாலைகளினுடைய பங்களிப்பு என்பது வந்து மிகவும் பிரதானமாக ஒன்றாக காணப்படுகின்றது. குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் மாணவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புவதில் வந்து இந்த பாடசாலைகள் வந்து பெரும் பங்களிப்பை ஆற்றி வருகின்றன. கிராமத்தை ஊடறுத்து செல்லும் இந்த பிரதானமான வாய்க்கால் மூலமாக வந்து தொடர்ச்சியாக நீர் கிடைக்கப்படுவதனால் வந்து சிறுபோகம் மற்றும் பெரும்போகம் என்பன வந்து பெரும்போக பயிற்சிக நடவடிக்கைகள் வந்து மிகவும் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இதன் மூலமாக வந்து இந்த மக்களினுடைய பிரதானமான ஜீவனோபாயமாக வந்து விவசாயம் வந்து காணப்படுகின்றது. அதோடு வந்து இந்த கிராமமானது வந்து மிகவும் செழிப்பாக இயற்கை வளம் பொருந்தியதாக காணப்படுவதற்குரிய ஒரு முக்கியமான சிறப்பம்சம் வாய்ந்த பகுதியாக இருப்பது இங்கு காணப்படக்கூடிய இந்த வாய்க்கால்கள் தான். இந்த உருத்திரபுரம் கிராமமானது விளையாட்டுத்துறை சார்ந்தும் மிகுந்த வளர்ச்சி கண்ட ஒரு கிராமமாக காணப்படுகின்றது. குறிப்பாக இங்கு 2 பிரதானமான விளையாட்டுக் கழகங்கள் காணப்படுகின்றன. ஒன்று உருத்திரபுரம் விளையாட்டுக் கழகம், அடுத்தது சந்திரோதயா விளையாட்டுக் கழகம் என்பனவாகும். குறிப்பாக இந்த உருத்திரபுரம் விளையாட்டுக் கழகம் சார்ந்து அநேகமான வீரர்கள் தேசிய அளவில் தெரிவாகி தற்போது வரை வந்து விளையாடி வருகின்றனர். இந்த கிராமத்தினுடைய ஒரு முக்கிய சிறப்பம்சமாக இருக்கின்றது. அத்தோடு இன்றைய தினம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக சந்திரோதயா விளையாட்டுக் கழகம் சார்ந்து இந்த உழவர் திருநாளை முன்னிட்டு அவர்கள் வருடாந்தம் நடாத்தக்கூடிய அந்த பொங்கல் நிகழ்வு வந்து மிகுந்த விமர்சையாக வந்து கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பொங்கல் நிகழ்வு சார்ந்து அவர்கள் வந்து கலாச்சார ரீதியான விளையாட்டுகள் குறிப்பாக வந்து கிறிஸ்கம்பம் ஏறுதல், கயிறிழுத்தல், முட்டி உடைத்தல் முதலான கலாச்சார நிகழ்வுகளை நடாத்துவதோடு பொழுதுபோக்கு விளையாட்டுகளான ஜானைக்கு கண் வைத்தல், அறிநேரம், பந்து பரிமாற்றம், கரப்பந்தாட்டம் முதலான பொழுதுபோக்கு விளையாட்டுகளை வந்து தொடர்ச்சியாக நடாத்தி இந்த கிராமம் சார்ந்து வந்து ஒரு சீரான ஒரு இயக்கத்தன்மையை வந்து பேணுபவர்களாக இந்த விளையாட்டுக் கழக இளைஞர்கள் காணப்படுகின்றமை இந்த கிராமம் சார்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கின்றது. இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தில் காணப்படக்கூடிய இந்த உருத்திரபுரம் கிராமத்தினுடைய சிறப்பம்சங்கள் தொடர்பாக உங்களோடு நாங்கள் இந்த காணொலிகள் மூலமாக உங்களை இணைத்திருந்தோம். எனவே T24 சொந்தங்களாகி நீங்கள் எங்களோட தொடர்ச்சியாக இணைந்திருங்கள், தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளையும் தந்துதாங்கள். தற்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்கள் அன்புடன் ஜாஸ்பானஸ். நன்றி, வணக்கம்.